அருமையான என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் இச்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் என்னைக்கும் சோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனும் ஒன்று திம்பத்தி ஆறு பதினடியாக ஏக தேவனாக இருக்கிற சதாக்காரம் இருக்கிற அண்டவராக இயேசு நாமத்தாலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதவங்களுக்கு மிகுந்த ஆசிரியமாக இருப்பதாக ஆம் இந்த புதிய மாதம் மே மாதத்திலே கத்தர் உங்களை அதிகமாக பலப்படுத்தும்படியாக ஒரு நற்செய்தியை கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த நற்செய்தியை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாகும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் ஆமீன் கர்த்ததாமே இந்த வார்த்தை ஆசீர்வித்து இந்த வார்த்தை பொழுது உங்களோடு பேசுவாராக நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஏசுவக்குருபை செய்வாராக ஏசுவின் நாமத்தினாலே ஆமை இங்கே நான் இஸ்ரவேல் இஸ்ரோவேல் சொன்னாலும் பாருங்கள் யாக்கோபி என்று சொன்னாலும் ஒருவர் தான் என்பதை மறந்து கூட கூடாது அவள் இழந்து போன மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆண்டு வர கிறிஸ்து குறித்து வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே ஏசப்பா சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்வதை பார்க்கிறோம் அப்படியானால் தேவனுடைய மகிமை என்பது என்ன இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் என்பதுதான் தேவனுடைய மகிமை என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக மறித்து நான்கு நாட்கள் ஆகி நாரி போன லாசோடைய உயிரோடு எழுப்பி இதுதான் தேவ மகிமை என்பதை அவர் நிரூபித்தார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக ஆம் இஸ்ரோவில் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசந்த பார்க்கும்போது அந்த இஸ்ரோவிலருக்கு தான் புத்திர சுவிகார ஆவி மகிமை உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தேவ ஆராதனை வாக்கு தத்துவங்கள் ஏசப்பா சொல்லியிருக்கிற நூற்றுக்கணக்கான வாக்குத்தவங்கள் யாவும் இஸ்ரோவேலருக்கு உரியது என்பது மட்டும் மறந்து விடாதிப்பீர்களாக ஆனால் அந்த இஸ்ரோவேலர் தங்களுடைய ஒரே தேவனாகிய பிதாவாகிய தேவன் எகோவாவுக்கு கீழ்ப்படாமல் போனபடினாலே அப்படின்னாலே முரட்டாட்டம் உள்ள மக்களாக இருந்தபடினாலே வணங்காத ஜாதிகளாக இருந்தபடினாலே பாருங்கள் எல்லா மகிமையும் அவர்கள் இழந்து போனார்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் அவைகள் மத்தியிலும் ஏராளமான காரியங்களை பார்க்கலாம் அவருடைய வாக்கு இந்த இஸ்ரோவேல் இழந்து போன மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய வாக்கு தத்துவமாக இருக்கிறது ஆ பாருங்கள் அருமையான தேவடைய பிள்ளையை அப்படியே அதை நிரூபித்து காட்டினார் யோபு கர்த்தரால் சாட்சி பெற்றவன் ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து போனதை பார்க்கிறோம் தாவீத குத்து கத்த சொல்கிறார் என் இருதயத்து கேட்ட தாசனு சொல்கிறார் அவனும் ஒன்று சாமி முப்பதாம் அதிகத்தை பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று நான் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்திலே ஒரு அருமையான தேவனுக்கு பயந்த ஒரு தீர்க்க சொன்ன மனைவி கடன் பிரச்சனையில் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போனதை பார்க்கிறோம் அதே போல ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலேயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ஸ்திரீ சாரிபாத் ஒரு விதவை அவளும் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இழந்து தரித்திரத்திலே காணப்படுவதை பார்க்கிறோம் எல்லாவற்றிலேயும் தெய்வனுக்கு பிரியமாயிருந்த ஒரு ராஜா தான் எ சேக்கிய ராஜா கத்தோட பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் ஆனால் மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டு எல்லா விதமான சந்தோஷம் சமாதானம் ஒருவேளை நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆ இன்றைக்கு நாம் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளாக நாம் புறஜாதிகளாகிய நாம் மரமாக இருக்கிற நாம் அந்த இஸ்ரவேலராக ஆவிக்குறை இஸ்ரவலராக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஆவிக்குறை இஸ்ரவலராக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு யோவு போல முகாந்தரம் இல்லாமல் அநேக நன்மைகளை இழந்து முகாந்தரம் இல்லாமல் அழகா தாவது கூட சொல்கிறான் முகாந்தரம் இல்லாமல் அநேக பகைத்தார்கள் யோபு சாத்தாண்டு ஆண்டவர் அவன் யோபை குறித்து சொல்கிறார் முகாந்தரம் இல்லாமல் அவனை சோதிக்க நீ உத்தரவு கேட்டிருந்தோம் நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்தேன்னு சொல்கிறார் பார்க்கிறோம் அதே விதமாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தோட பிள்ளைகள் உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கத்தோட பிள்ளைகள் வாழ்க்கையில் முகாந்தரம் இல்லாமல் யோபை போல பாடுகள் வந்திருப்பதை ஆ பயப்பட வேண்டாம் என்ற ஆண்டு கொடுத்த ஒரு வாக்கு நீ இழந்து போன மகிமை உனக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று கத்த மறந்து ஆம் யோபுடைய வாழ்க்கையிலே தாவித வாழ்க்கையிலே இசைக்கியா வாழ்க்கையிலே அந்த அருமையான ஒரு சாரிபாத்தூர் வாழ்க்கையில் காணப்பட்ட அத்தனை போராட்டங்களையும் கண்ணீர் வியாதி எல்லா அவற்றிலும் கடன் இருந்தால் விடுதலையாக்க தம்முடைய கரத்தை வல்லுமுல கரத்தை நீட்டி அற்புதம் செய்து இழந்து போன மகிமையெல்லாம் அவர் திரும்பி வர பண்ணினார் இந்த பிள்ளைகள் எல்லாரும் இழந்து போன மகிமையை திரும்ப பெற்று கொண்டு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்தார் அவர் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது புலம்பல் எல்லாம் ஆனந்த கிடைப்பா மாறினது ஏசாப்பாட வல்லமை அவர்கள் கண்டு கொண்டார்கள் அருமையான தேவட பிள்ளைகளே அதே விதமாக ஆவிக்குரிய இசவலராக அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அருமையான தேவட பிள்ளைகளே பாருங்க இந்த பயங்கரமான சூழ்நிலை மாற்றி அற்புதம் செய்து இழந்து போன மகிமை திரும்பி வர பண்ணுவதற்கு ஏசாப்பாவுடைய கரம் நீட்டப்படும் அவருடைய பராக்கரம் செய்கிற கரம் உங்களுக்காக நீட்டப்படும் சத்ருக்களை நிறுவனமாக்குற கரம் உங்களுக்காக நீட்டப்படும் அற்புதம் செய்ய இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதம் அடையாளம் செய்கிற கரம் உங்களுக்காக நீட்டப்படும் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஏசப்பாவுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படும் உங்கள் சிறைய மாற்றப்பட்டு நீங்கள் இழந்து போன மகிமையை திரும்பி வர பண்ணுவார் ஆம் உங்கள் பெருமைப்படுத்துவார் நீங்களே உங்கள் குடும்பத்தார் நடுவில் உங்கள் சபையிலே நீங்களே அற்புதமும் அடையாளமாக இருப்பீர்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் இதன் மூலமாக நாற்பத்தி ஒன்பது மூன்றே பார்க்கிறோம் இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்கிற நிறைவேற்றுவார் அப்பால் பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து இழந்து திரும்பி வர பண்ணி உங்களை குற பண்ண வைத்து பெரிய சாட்சியாக நிறுத்தி பாருங்கள் அருமையந்த பிள்ளைகளே நான் உன்னில் மகிமைப்படுவேன் உங்களை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பா மகிமைப்படும்படியாக பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை விசுவாசிப்பீர்களாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் நிச்சயமத வார்த்தை கேட்கும் பொழுதே ஆம் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் விசுவாசிப்பீர்களாக இந்த அருமையான நற்செய்தி மூலமாக இன்னும் ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆ பாருங்க இஸ்ரேவலருடைய ஆவிக்குரிய மகிமை என்னவென்று சொன்னால் ஒரே தேவன் அவர்தான் எங்களுடைய பிதா என்பது தான் அவருடைய விசுவாசம் இஸ்ரோவேலோட விசுவாசம் ஒரே தேவன் ஒருவர் அவர்தான் எங்கள் பிதாவாகிய தேவன் யகோவா என்பதுதான் அவருடைய விசுவாசம் அந்த விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருப்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவங்ககிட்ட போய் நமக்கு இரண்டு மூன்று தேவல் உண்டு சொன்னால் அப்படியே கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவாங்க நாம் ஆவிக்கிற இஸ்ரோவேல்கள் கவனமாக ஜபத்தோடு கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன் அதுதான் என்னுடைய மகிமை ஆனால் பிதாவாகிய தங்கள் தேவன் தான் உரைத்த தீர்க்க தரிசனப்படியாக படியாக பழைய பாடு முழுவதுமாக அவர் உரைத்த தீர்க்க தரிசனப்படியாக ஒன்று திம்பத்தி மூன்று பதினாறுபடியாக தேவன் பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்பதை அறியாமல் தாங்கள் பிதாவாகிய தேவன் தான் ரச்சகராக மேசியாவாக மாம்சத்திலே மேலான நாமத்திலே வெளிப்பட்டார் என்பதை அறியாமல் போனார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் ஏற்றுக்கொண்டார்கள் விசுவாசித்தார்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் ஆனால் பெருங்கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் விரோதமாக செயல்பட்டார்கள் நமக்கு நன்றாக தெரியும் ஆதலால் இயேசு யார் என்பது அறியாமல் போனபடினால ஆவிக்குரிய மகிமை இழந்து போனார்கள் இன்றைக்கும் பெரிதாக காணப்பட்டாலும் அங்கு இயேசு இஸ்ரேவில் இல்லாதபடினாலே இன்னும் இழந்து போன மகிமை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உலக பிரகரமாக சரீர பிரகரமாக பாருங்கள் யோபு தாவிதி செய்தது போல சில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆம் ஆனால் காலம் சீக்கிரமாக வரப்போகிறது இயேசுதான் தாங்கள் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன் எகோவா என்பதை அறிமுடியாக அவருடைய கண்களை ஆண்டவர் திறக்கப் போகிறார் இது உண்மை சத்தியம் 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 அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்பல் உண்டாக போகிறது ஆம் ஏசுதான் தாங்கள் ஆராதிக்கிற நித்ய பிதா எகோவா என்பதான் இஸ்ரேவலுடைய ரட்சிப்பு என்பதை தயவுசெதறி கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்க இந்த விசுவாசம் நமக்கு ஆவிக்குற இஸ்ரோவில் இருக்க முடியாது பாருங்கள் இப்ப முக்கியமான வசனத்தை பாருங்க ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசங்களை பாருங்க இந்த இஸ்ரவேல சொல்கிற காரியத்தை பாருங்க எட்டாம் வசனத்தை முதல் பகுதி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் யார் மரணத்தை ஜெயமாக விழுங்குனது ஆண்டவர இயேசு கிறிஸ்து அப்போ மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்துவை பார்த்து அக்காலத்தில் இஸ்ரோல்லாம் சொல்லுவாங்களா இதோ இவர் இந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன் அலலுயா இவர் நம்ம இவர் தான் ரச்சகர் என்ன இல்லாமல் ரச்சகர் இல்லைன்னு அந்த பிதாவாகிய தேவன் தான் இயேசுவா வந்திருக்கிற அறிந்து கொண்ட பிறகு இவர் நம்மை ரச்சிப்பார் ஓ இவருக்காக காத்திருந்தோம் நம்ம பிதாவாகிய தேவன் தான் மேய்ச்ச வரும் சொல்லி இவருக்காக காத்திருந்தோம் ஆனால் அறியாமல் போய்விட்டோம் இப்பொழுது அறிந்து கொண்டு ஆனால் அறிந்து கொண்டபடி சொல்றாங்க இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய இவரே கர்த்தர் பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்றாங்க இஸ்ரோவேலர் பாருங்க பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தர் நான் கர்த்தர் ஏ சார் நாற்பத்தி ரெண்டு எட்டுல சொல்கிறார் நான் கர்த்தர் இது என்னுடைய நாமம் என்னுடைய மகிமை வேறு கொடுக்க வேண்டிய சொல்ல மனுஷன் அதே கர்த்தர் இஸ்ரவேலே கே நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இவரே கர்த்தர் இஸ்ரோல சொல்றாங்க தேவன் ஆராய்த்த மக்கள் சொல்றாங்க இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரச்சிப்பினால் களி மகிழ்வோம் என்று சொல்லப்படும் சீக்கிரமாக என்பதை மறந்து கூடாது பி இயேசு வேற பிதா வேற ஆவியான் வேறன்னு சொல்லி மூன்றாம் நூற்றாண்டிலே கொண்டு வரப்பட்ட ஒரு மார்க்க கொண்டு கொண்டு வரப்பட்ட துர் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத உங்களை இது கட்ட இயேசு தான் தான் நித்ய பிதா என்பதை வெளிப்படையாக பகிரமாக அறிவிக்கிற காலம் கவனமாக இருங்க இயேசுதான் இந்த நித்ய பிதா என்று விசுவாசிட்ட உங்களுக்கு ரசிப்பு கிடையாது நீங்கள் புத்தியுள்ள கண்ணியாக இருக்க முடியாது மனவாட்டியாக இருக்க முடியாது ஆம் அது ஒரு பாவம் அந்த பாவத்தில் சாவீர்கள் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் யோவான் சொல்கிற ஆவியான பிதாவாகிய தேவன் தான் ஒன்று யோவான் நான்கில் பாருங்கள் இந்த நான்கு மூன்று நாலு ஐந்து பசங்களை பாருங்கள் ஆவியான அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் ஏசுகுசா வந்தார் என்பதை அறிக்கை இடுகிற எந்த அறிக்கை இடாத என் அறிக்கை இடுகிற எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி ஆனால் அந்த அறிக்கிடாத ஆவி ஆவியான பிதாவாகிய தேவன்தான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வந்தார் என்பதை அறிக்கிடாத ஆவி அது தேவத்த ஆவி அல்ல வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே என்று யோவான் சாட்டை எடுத்து கொடுப்பதை மறந்துறாங்க எந்த யோவானை வைத்துக் கொண்டு பயங்கரமாக ஒன்றுக்கு மூன்று என்று பேசிக் கொண்டிருக்கலாம் அதே யோவான் நர்மையான தேவட பிள்ளைகளை சத்தியத்துக்கு கீழ்படுங்க இதோ அந்த அந்தி கிருஷ்ணன் முத்திரை தரித்துக் ஆ தன்னை மூன்று தன்மையிலே வெளிப்பட்ட தேவன் ஒருவர் அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கத்ராக இயேசு ஆ இஸ்ரவேலுடைய இந்த விசுவா இந்த இயேசுதான் நாங்கள் ஆராதிக்கிற யகோவா என்பதை கண்டுகொள்வதுதான் இஸ்ரோவிலோட ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு நமக்கு இருக்க வேண்டும் இந்த இஸ்ரோவிலோட விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் நாம் ஆவிக்குரிய இஸ்ரோவிலராக இருப்போம் என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக ஆ பாருங்கள் இதன் மூலமாக இஸ்ரோவில் இழந்து போன ஆவிக்குரிய மகிமையை தேவனாகிய கர்த்தர் திரும்ப அழிப்பார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக அதுபோல இஸ்ரோலாக அழைக்கப்பட்ட நமம் நாமம் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை விசுவாசித்து உங்கள் ஆவிக்குரிய மகிமையை இழந்து விடாதபடி காத்து கொள்வீர்களாக ஆவிக்குரிய இஸ்ரோவினராக அழைக்கப்பட்ட நீங்கள் ஆமேன் மிக முக்கியமான ஒரு ரகசியம் இது எல்லா உலகக்காரர்களும் வெளிப்படுத்த முடியும் அதற்கென்று அழைக்கப்பட்ட அப்போசலர்கள் மட்டும்தான் எங்களைப் போல உலகம் இருக்கிற அப்போசல் மட்டும்தான் இதை வெளிப்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன் இங்க பாருங்க இன்னொரு அருமையான ரகசியம் உடன்படிக்கை பெட்டியில் தான் தேவன் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணினார் ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்ப திருஷ்டாந்தம் என்ன அந்த மாம்ச அந்த உடன்படிக்கை பெட்டியில் வாசம் பண்ண பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வெளிப்படுவார் என்பதற்கு அது ஒரு அருமையான திருஷ்டாந்தம் பழைய சொல்லப்பட அத்தனை தான் அருமையான பிள்ளைகள் மறந்து விடாது ஒன்று சாமி இப்போ ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் கவனிங்க ஒன்று சாமி நான்காம் அதிகாரத்தில் யுத்தத்திலே பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியே பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் உடன்படிக்கை பெட்டி பிடித்து கொண்ட மாத்திரத்திலே ஆசாரியனாக ஏலி புலம்புகிறான் பாருங்க அந்த ஒன்று சாமி நான்காம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் விலகி போயிட்டு என்றான் புலம்பினான் தேவனுடைய பெட்டி நம்மை விட்டு பிடிபட்டு போய்விட்டபடினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிட்டு என்று புலம்பினான் இது நமக்கு ஒரு எச்சரிப்பு ஒரு அன்பின் எச்சரிப்பை கொடுக்கிறார் இதை ஆவிக்கிற அர்த்தம் என்ன இந்த இயேசுதான் வெளிப்பட்ட பிதா என்பதை நாம் விசுவாசிக்க மகிமை நம்மை விட்டு விலகி போய்விடும் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அன்பான எச்சரிப்பு கவனமாக கவனிங்கள் ஆதலால் ஜாக்கிரதா இருந்து உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கவனமாயிருப்பீர்கள் ஆக ஆம் அப்படியானால் அருமையான தேவோட பிள்ளைகள் ஆண்டவராய் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு இயேசு வெளிப்பட்ட பிதா இதை மட்டும் உறுதியாக பற்றி குமார் சொன்னாலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா என்பது அர்த்தம் என்பதை மறந்து கூட அதிருப்பிலாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை விசுவாசித்து பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தானோட ஜீவனுள்ள வார்த்தைகளும் உங்கள் வீட்டிலே எப் எப்பொழுதும் இருக்கும்படியாக உங்களை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய வீடு எப்பொழுதும் தேவனுடைய மகிமையால் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை உங்கள் வீடு எப்போதும் தேவ மகிமையால் ஒரு வீடாக இருக்குமானால் இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் கேட்காமலேயே நடக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிப்பீதாக அருமையான தேவையான பிள்ளைகளே இதுதான் உண்மையான ஒரு சத்தியம் இது அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நடிச்சு நான் முதல்ல சொன்னது போல நிச்சயமாக ஆவிக்குரிய இஸ்ரோலாக அழைக்கப்பட்ட போட்ட உங்களுக்கு அன்றுவரே நம்பியிருக்கிற பிள்ளைகளாக உங்களுக்கு எப்படி யோபு தாவிது அந்த சாரி பார்த்த விதவை தீர்வு மனைவி இசைக்கையோட வாழ்க்கையில் காணப்பட்ட போராட்டம் விடுதலையாக்கி இழந்து போன மகிமை திரும்பி வர பண்ணினாரோ நிச்சயமாக திரும்பி வர பண்ணுவார் ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம் ஏசப்பா யார் என்பதை குறித்து அப்படி அந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்தான் பிதாவாகிய தேவன் அவர்தான் மாம்சல பிதாங்கிற விசுவாசத்தோடு இயேசு அப்பாவோட வார்த்தைகளும் உங்கள் வீட்டிலே இருந்தால் உங்கள் வீட்டை விட்டு விலகாமல் இருந்தால் உங்கள் வீடு தேவ மகிமை நிரம்பி இருக்கிற வீடாக இருக்கும் ஆண்டு வரை சொல்கிறார் யோவனில் பார்க்கிறோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் வீடு மகிமையால் நிரம்பி இருக்கு ஆ இந்த காண்டு கொடுத்த வார்த்தை இப்படியாக இன்றைக்கு பலவிதமான பாடல் மத்தியில் கண்ணீரோடு வேதனையோடு வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆவிக்குறை இஸ்ரோவிலராக அழைக்கப்பட்ட பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவனுக்குள் கொடுக்கிற மகிமையான வார்த்தை என் பிள்ளையே நீ பயப்படாத நீ ஆவிக்குறை இஸ்ரோவிலாக அழைக்கப்பட்ட மகன் மகன் ஆம் நான் உன்னை மறப்பதில்லை நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்ன வாக்குத்தை நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போமாக நிச்சயமாக நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி அவர் வழக்காடி ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பி எல்லா இழந்து போன மையமே திரும்பி வர பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது ஆமே விசுவாசிக்கிறீங்களா எல்லாம் சொல்லுங்கள் ஆமே சொல்லுங்கள் ஆமே நிச்சயமாக உங்கள் நடுவில் இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கிற நேரத்தில் மறுபடியும் சொல்ல ஏசப்பா யாருங்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அன்போடு உங்களோடு நாங்கள் சில காரியங்களை வெளிப்படுத்தி தெளிவுபடுத்த ஆசையாக காத்து கொண்டு இருக்கிறோம் கத்தவங்களை ஆசை இருப்பாராக மிக கிருபையாக ஆண்டவர் கொடுத்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக ஆண்டவரே கொடுக்குற சில வார்த்தை கேட்போம் ஏசாய் இருபத்தெட்டு பதினொன்று பன்னிரெண்டு பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் இதுவே இழைத்தவனை இழைப்பார பணத்தக்க இலைப்பாரதல் இதுவே ஆறுதல் இது ஒரு கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறார் நாம் கண்களை மூடி ஆண்டு வர இயேசு கிறிசு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக அடிமை மூலமாக பேசுகிற அவருடைய வார்த்தையை நாம் செபத்தோடு கேட்போமா ஆமே கேக்கல் பட்சபாதம் இல்லாமல் விருப்பு விருப்பம் இல்லாமல் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் தேவனாய் கத்தர் இயேசு கிறிஸ்து கமா விஷயமே கல்லா கண்டிக்க நிமிஷம் பேஸ்ட் நிமிஷம் கிளாஸ் நிற்கிறான் என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட மட்டும் கொண்டே இருப்பாயாக கமார ஷமே கல்லா கண்டிக்க நிமிஷம் பக்கோ அஸ்டன் நிமிஷம் கிளாஸ் நிற்கிறான் உன் மாம்சம் பிரயாசத்தினாலே நீ எதையாக சாதிக்கலாம் என்று நினைக்கிறாயா ஷமா கல்லா கண்டிக்க நிமிஷம் மேஸ்ட் ஒருபோதும் உன் பிரச்சனைகளுக்கு மாம்சத்தின்படி போராடாமல் இருப்பாயாக லமாஷமே கல்லாக்கென்றக்குமி சட்ட அணி நான் உனக்காக வளர்காடுவேனு சொல்லியிருக்கிறேனே கல்லாக்கென்றாக்கென்றும் சட்டனி நீங்கள் சும்மா இருப்பிறகு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறேனே இப்படி இருக்க உன் பிரச்சனையில மாற்ற ஏன் என் கையில் ஒப்புக்கூடாமல் இருக்கிறாய்

என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் சொல்லி இருக்கிறேனே கமாரிக்குறா அப்படியான உன் முலிரத்தோடு என்னை மட்டும் நீ பாயனால் எவ்வளவு பெரிய பெற்றுக் பெற்றுக்கொள்வாய் கமா சக்கா ஷப்பல்லிக்குறா சரிதான தீயில் வர உனக்கு அனுமை கொடுப்பேனா கமார ஷப்ப கல்லி ஷப்பாக்கிறோம்

உனக்கு வந்திருக்கிற எல்லா இழப்புகளுமே உன் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இது முதலாவது மொழியரத்தோடு விசுவாசிப்பாயாக நீங்கள் என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என் மகனே டோக்கி நீ அழைக்கப்பட்டவன் லோமேன் என் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட மகளே

எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நான் குறித்து வைத்திருக்கிற வடினாலே அந்த காலம் மட்டுமாக பொறுமையோடு உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் அந்த குறிப்பிட்ட காலம் உங்கள் பிரச்சினையை மாற்ற காலம் இப்பொழுதே அது வந்திருக்கிறது நான் சொன்ன வார்த்தை நிரூபிக்கும்படியாக ஓ உன் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நிறைவேறும் லமார ஷப்ப கல்லாக்கன் ஷப்பல்லாஸ்ட்டு நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து உன்னிலே நான் நிச்சயமாக மைமைப்படுவேன் பயப்படாதே என்று கத்தைச் சொல்லுகிறார் ஆமை நாண்டவரே நான் கிளம்பி தோற்று வருகிறையா எவ்வளோ அருமையாக உடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறேன் இது உம்முடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்கட்டும் உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகட்டும் யசப்பா நீர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பது அறிந்து விசுவாசித்து நம்முடைய நாமத்தினாலே ஆயத்தம் மண்ணுக்கு அந்த இரட்சிப்பை திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஞாசம் பெற்று அந்த உண்மையான பூரண அபிஷேகத்தை பெற்று மனவட்டியலாக முத்தரிக்கப்பட வாரியைக்கு ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக யேசோப்பா நியாயாதிபதியாக நீ சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டு வர உடைய வாரிக்கு முடிய படையில் ஆயத்தப்படுத்தும் அதற்கு முன்பாக உன்னாலே கேட்ட வாத்தம்படி இஸ்ரவேலுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைபடியாக ஆவிக்குறை இஸ்ரல்லராக அழைக்கப்பட்ட பிள்ளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இழந்து போன மகிமை இப்பொழுது திரும்பி வர பண்ணும் நீ சொன்னீரே நம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுங்க அன்றுவரே ஒரு அடையாளத்தை காட்டுங்க வரப்போகிற நாட்கள் எல்லாம் இந்த மகிமை காணட்டும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவாயும் நாமத்தில் உள்ள கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர உலையை ஆண்டுடைய கிருபை எப்போது உங்களோடு இருக்கட்டும் எங்கள் மூலமாக கொடுக்கப்பட கடைசி கால செய்திகளை ஜபத்தோடு கேளுங்கள் ஆம் ஏசோப்பாவி குறித்த எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்கள்கிட்ட தயவு செய்து அன்பாக எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களை நாங்கள் விளக்கி கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமை அருமையான தியோட பிள்ளைகளே மாதந்தோறும் நான்காவது சனிக்கிழமை என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அங்கே ஒரு உபவாச கூட்டம் நடக்கிறது இந்த மாதம் நாங்கள் கலந்து கொள்வோம் எல்லா பக்கத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ள முடியாத அன்போடு அடைக்கிறேன் அதோடு கூட இந்த கடைசி காலத்தில் எங்கள் மூலமாக நடக்கிற சபைகளில் தேவன் கடைசி கால ரகசியங்களை உண்மையான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் வார்த்தையில் தாகமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுக்கு நாமத்தால் அடைக்கிறோம் வாருங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆ